வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் அண்ட் ஹெல்தி. இன்னைக்கு நம்ம வீடியோல கற்பூரவல்லி இலை, அதாவது இதை ஓமவல்லி இலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செடி அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகை செடி. வாங்க இந்த இலைகளை வச்சு நம்ம எப்படி டீ பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ கற்பூரவல்லி டீ பண்ணதுக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு, அதை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு திப்பிலி, அதை இதில் போட்டுக்கிறேன். ஒரு அஞ்சு நல்ல மிளகு, அதை இதில் போட்டுக்கிறேன். இதை நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் டீ பண்ணதுக்கு ஒரு 300 ml தண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சுக்கு மிளகு திப்பிலி தட்டி வச்சுருந்தது இதை போட்டுக்கலாம். இப்போ இதோட கற்பூரவல்லி இலைகள் ஒரு 3 இலை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து இதே இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இது இப்போ நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ டீ நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட நான் பனை வெல்லம், இதே மாதிரி உள்ள அந்த பனை வெல்லம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதே இந்த டீயோடு நான் கலந்துக்கிறேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடைசியில் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்மில் 1 நிமிஷம் வச்சுருக்கலாம். அப்போ நமக்கு டீ ரெடி ஆயிடும். இப்போ நம்ம டீயை வடிகட்டிக்கலாம். இப்போ நமக்கு கற்பூரவல்லி டீ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 300 ml தண்ணி வச்சுருந்தோம், இப்போ நமக்கு 150 ml தான் கிடச்சிருக்கு. பாதி அளவு தான் இருக்குது, அதனால ஒரு ஆள் இதை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த கற்பூரவல்லி டீ சளி, இருமல், மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எளிமையான முறையில் ஆரோக்கியமாய் வாழலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்தி.